பிரியக்கூடிய எளிய சோழ நபர்கள் இந்த வெளியே தேவனுடைய வார்த்தையை நமக்கு பேசுவார். யாவரும் ஒரு வார்த்தையை கவனித்து கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. தேவனுடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படும்படியாய் கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் வகுப்பு 48வது வகுப்பில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். பேதுரு எழுதினதான 2வது நிருபத்தை காணும்படியாக இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 322 நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். பேதுரு எழுதினதான 2வது நிருபம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இதை எழுதியவர் பேதுரு என்பதை நாம் அறிந்தது. இந்த பெயருக்கு பின்னதாக ஒரு சிறிய சலசலப்பு இருந்தாலும் அதை பின்வரும் ஸ்லைடுகளிலே நான் உங்களுக்கு அதை சொல்ல இருக்கிறேன். இது எழுதிய காலகட்டம் சுமார் 64வது வருடத்தின் இடைப்பட்ட காலத்தில் என்று நாம் காண முடியும். இது எழுதப்பட்ட இடம் முதலாம் நிருபம் நாம் பார்த்த பொழுது சொன்ன அதே கருத்தையும் இதே இந்த 2வது நிருபத்துக்கும் பொருந்துகிறதாய் இருக்கிறது. கூடுமான அனுமானம் பாபிலோன் நகரம் என்று சொல்லி நாம் இதை பார்க்க முடியும். பாவ சூழலினால் சிலர் பேதுருவானவர் பாபிலோன் என்று எருசலேமை சொல்லுகிறார் என்பதாக அவர்கள் சொன்னாலும் அதற்கான முன் உதாரணம், அதாவது எருசலேமை ஒரு காலத்திலும் பாபிலோன் என்று சொல்லுவதற்கான முகாந்திரம் அல்லது உதாரணம் இல்லை என்பதனாலே கூடுமான அளவிற்கு ரோம் நகரிலே ரோம் நகரை பாபிலோன் என்று பேதுரு சொன்னதாக நாம் காண முடியும். காரணம் அவர் கடைசி தன்னுடைய ஆயுள் நாட்களிலே ரோமிலே இருந்தார் என்பதற்காகவே இது ரோமிலிருந்து எழுதப்படுகிறது. அதாவது பாபிலோன் என்று அதை குறிக்கிறதாக நாம் காண முடியும். இதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரு வார்த்தை, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்று அவர் சொல்லியிருந்தாலும் இதே 2 பேதுரு 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். அதாவது 1ஆம் நிருபத்தை நான் எழுதினேன், இப்பொழுது 2வது நிருபத்தை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் 2வது 1வது நிருபம் யாருக்காக எழுதப்பட்டது என்றால், நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தது போல பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா என்கிற தேசங்களிலே செதறி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது என்று 1 பேதுரு 1 நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் அதை பார்த்தோம். அதுபோல இந்த 2வது நிருபமும் இதே ஜனங்களுக்கு அவர் மீண்டும் எழுதுகிறதை நாம் காண முடிகிறது. இந்த 3 அதிகாரங்களை கொண்டதான இந்த சிறிய நிருபம், இந்த நிருபத்தினுடைய திறவுகோல் வார்த்தையாக கீவேர்ட் ஃபார் த என்டையர் புக் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கள்ள தீர்க்க தரிசிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ளல், கள்ள போதகர்கள் அல்லது கள்ள தீர்க்க தரிசிகளிடத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளல் என்கிற தலைப்பிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. திறவுகோல் வசன பகுதிகள் இந்த புத்தகத்தில் 2 பகுதிகள் உண்டு. 1வது வசன பகுதி 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனங்கள். 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் 323, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. 21வது வசனம், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற எந்த வாக்கியமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இல்லை. அதாவது சுய தோற்றம்னா தனக்கு தானே விரும்பி சொல்லிக்கொண்ட காரியங்கள், எனக்கு பிரியமான காரியங்களை நான் தேவ வார்த்தை என்று சொன்னதை இதிலே எழுதவில்லை. அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் தேவனாலே கொடுக்கப்பட்டது, மனுஷனுடைய சொந்த சித்தத்தினாலே இது சொல்லப்படவில்லை. ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறார் என்று சொன்னால்,
இந்த காலங்களிலே நாம் கண்டு கொண்டிருக்கிற மேடைகளிலே பார்த்து கொண்டிருப்பதை போல ஒருவேளை அந்த 64 வந்துவிட்டது என்பதை நாம் அறிய முடிகிறது. எப்படிப்பட்ட தீர்வு தரிசனம்? இப்ப நீங்க ஒரு கூட்டத்துக்கு போனீங்கன்னா சொல்றாங்க இல்லையா, உங்களுக்கு வயிற்றுல கட்டி இருக்கு, ஹார்ட்ல ஓட்டம் இருக்குது, மூளையில கசிவு இருக்குது, இதெல்லாம் வந்து தீர்க்க தரிசனமா வெளியே வரும். ஆனா பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனங்களை ஒருத்தரும் கூடியிருக்கிறவங்களுக்கு தெரியாது. இவரும் இவர் பாட்டி சொல்லிட்டே இருப்பார், யாருக்கோ வயிற்றுல கட்டி இருக்குன்னு. 2000 கூடியிருப்பான், கண்டிப்பா யாருக்கோ ஒருத்தர் கட்டி இருக்கத்தான் செய்யும், யாருக்கோ ஹார்ட்ல ஓட்டம் இருக்கு அப்படின்னுவார். இதெல்லாம் வந்து தங்களுடைய ஒரு மேன்மையை சொல்லும் வண்ணமாக சொல்லப்படுகிற காரியங்கள். ஆனால் இங்கு என்ன சொல்கிறார், தீர்க்க தரிசனம் என்பது ஒரு பொழுதும் சுய தோற்றமான பொருளை உடையதாவது இராது என்று நீங்கள் முந்தி முதலாவது அதை தெரிந்து கொள்ளுங்கள். மேடையில் நின்று ஒருத்தன் பேசுறான், தீர்க்க தரிசனம் சொல்றேன் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தை இந்த வேதாமத்திலே எழுதப்பட்டு இருக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் அது தீர்க்க தரிசனம் இல்லை. அது முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளதாக நான் அதிகமாகி போகவில்லை, நம்முடைய பாடத்துக்கு வருவோம். 21வது வசனம், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. ஒரு நாளும் மனிதர்களை பிரியப்பட்டு ஆண்டவரே நான் இதை சொல்லணும்னு பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவதல்ல. ஆண்டவர் வெளிப்படுத்தி இவருக்கு வேண்டியதை, ஓகே பரவாயில்லப்பா நீ சொல்லு, நான் உனக்கு ஸ்டாம்ப் கொடுத்துறேன், உனக்கு அங்கீகாரம் கொடுத்துறேன், முத்திரை மோதத்தில் கொடுத்துறேன், உனக்கு இஷ்டப்பட்டதை நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், பிதாவானவர் விரும்பினதை நான் சொல்லுகிறேன். பரிசுத்தாவியனர் எதை சொல்லுவாராம், இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் பரிசுத்தாவியனர் சொல்லுவாராம். பவுல் அப்போஸ்தலனும் மற்ற அப்போஸ்தலனும் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் சுவிசேஷமாய் எதை சொன்னோமோ அதை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், எது எழுதி இருக்கிறதோ அதை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும், எழுதி இராததை நாங்களோ என்று தங்களையும் சேர்த்துக் கொள்கிறார். நாங்களோ வானத்திலிருந்து ஒருவனோ ஒரு தேவதூதனோ வந்து சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன். அப்போ தீர்க்க தரிசனம் என்பது வேதாமத்தில் இருக்க வேண்டும். அதனாலதான் வேதாமத்தை போதிக்கிறவர்கள் தீர்க்க தரிசிகள் என்று வசனத்தை நாம் பார்க்க முடியும். யார் அவர்கள் தீர்க்க தரிசிகள்னா, கண்ணை மூடிட்டு ஆண்டவர் என்ன 3 விழாவில் தட்டி எழுப்பினாரு, பிரகாசிக்கிற ஜொலியாய் வந்த இடத்துல வார்த்தையை சொன்னார்னு அந்த கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவதற்கு இங்கு இடம் இல்லை. தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து பேசுகிறவர்கள் தீர்க்க தரிசிகள். ஆரம்ப காலத்திலே சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய பலனும் அதனுடைய பயனும் அதனுடைய அவசியமும் வேறு. இப்பொழுது நாம் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் என்று சொல்வது வேத வசனத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. சரி, அடுத்த 2வது திருவுகோல் வசனம், 2 பேதுரு 3வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். 10வது வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். 11வது வசனம், இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 19வது வசனம் என்ன சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இன்று வரை தாமதித்துக் கொண்டே இருக்கிறதா. அப்போ இன்றைக்கும் நம்முடைய வீட்டிலே ஒருவர், நம்முடைய உறவினரிலே ஒருவர், நம்முடைய ஊரிலே ஒருவர், நம்முடைய சபையிலே ஒருவர் இன்னமும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. சத்தியம் இன்னும் அவர்கள் காதுகளிலே விழாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் காதுகளிலே விழ வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் இயேசு கிறிஸ்து வரமாட்டார் அந்த அர்த்தம் கிடையாது. அவர்கள் காதுகளிலே இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு, அவர் வரப்போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார், இந்த உலகம் முடிய போகிறது என்பதை அவர்கள் காதுகளிலே விழுகிறது வரைக்கும் அவர் அமைதியாயிருக்கிறார். அதாவது உலகத்து கோடிகளிலே எந்த ஒரு முக்கத்திலும், அதை நம்ம பின்னாடி நான் இன்னும் அதை உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். சரி, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக அவர் பொறுமையா இன்னும் வராமல் இருக்கிறார் என்பதை அவர் சொல்கிறார். இரவிலே திருடன் வருகிற விதமாய் அவர் வருகிறார். திருடன் வருகிற விதம்னா உடனே வந்து அவர் வந்து கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம வந்து ரகசியமா வந்துட்டு போயிடுவார் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, அந்த ஒரு நோக்கம் அல்ல. இயேசு கிறிஸ்து திருடன் வருகிற விதமாய் வருகிறார் என்று சொன்னால், யாரும்
எதிர்பாராத வேளையிலே, அசதியா இருக்கிற வேளையிலே, வரமாட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே, உறங்கி கொண்டிருக்கிற வேளையிலே, உறங்கி கொண்டிருக்குன்னா கண்ணை மூடி தூங்குறத பத்தி சொல்லல, தாமதமா இருக்கிற வேளையிலே, சோர்ந்து போகிற இருக்கிற வேளையிலே, அதாவது எப்போ திருடன் யூஸ்வலா எப்போ வருவானா, நம்ம வீட்டுல விடிய காலையில 3 மணி 4 மணி போல வருவான். ஏன் அப்படின்னா நல்லா அசந்து தூங்குற நேரம் அது, சரியாய் அசந்து தூங்குற அந்த நேரத்துல பார்த்து இவ்வளவு நேரம் நீங்க முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா 3-4 மணி பாத்தீங்கன்னா அதுக்கு இடையில தான் மோஸ்ட்லி 2-3 3:30 திருடன் எப்போ வருவான். ஏன்னா அந்த நேரத்துல ரொம்ப அசதி போய் இவ்வளவு நாள் நான் தயாரா உட்கார்ந்துருந்தேன் நினைச்சுக்கிட்டு இருப்போம், லேசா அசந்திருப்போம், அப்போ வந்துடுவோம். அதான் சொல்றாரு, திருடன் வருகிற விதமாய் வருவாரு, அதனால ரகசியமா வந்துருவாரு, அவங்க ஜனங்களை மாத்திரம் கூட்டிட்டு போயிருவாரு, தொப்புன்னு திடீர்னு ஊழியக்காரங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, சபையில இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் துணி மாத்திரம் கீழே விழுந்துரும், இவங்களை கூட்டிட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் கட்டுக்கதைகள். ரகசியமா இயேசு கிறிஸ்து வருவதல்ல, அவர் யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எழுத்த வீட்டுக்காரனுக்கு ஊருக்கு பயந்துகிட்டு கவர்மெண்ட்டுக்கு பயந்துகிட்டு போலீஸ்காரனுக்கு பயந்துகிட்டு ரகசியமா வரணுமா? ஒரு நாளும் ரகசியமா இல்ல. தார தப்பட்டையோடு, வான முழக்கங்களோடு, எக்காலத்தோடு, தூதர்கள் சேனைகளுடைய சத்தத்தோடு, எக்கால துணியோடு அவர் வருவார்னு சொல்றார். பூமியில இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் கேட்கக்கூடிய அளவிற்கு வருமா? இப்படி இருக்கும் பொழுது ரகசியம் அல்ல, இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருகிறார் என்று சொன்னால் அவர் யாரும் எதிர்பாராத வேளையிலே அவர் வருவார். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்றிருப்போம். பூதங்கள், பூதங்கள் அப்படின்னா நம்முடைய ஆதாரங்கள், பூமியில் உள்ள ஆதாரங்கள், பூமியோ தண்ணீரோ மலைகளோ ஆறுகளோ, எப்பேற்பட்ட பெரிய பெரிய ஒரு காரியம் என்று பெரிய விஷயங்கள் நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லாம் என்ன பண்ணுமா? உருகி போகுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இயேசு கிறிஸ்து எருசலேம்ல தான் வருவாரு, சீனாய் மலையில வருவாரு, அவர் வந்து உங்களுக்கு இந்த எங்களுடைய பிரதானமான ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி உங்கள் சொத்துக்கள் எல்லாம் விட்டு விட்டு அங்க போய் நீங்க ஒரு இடத்த வாங்கி அங்கேயே குத்த வைத்து கொண்டு எப்பொழுது முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் இந்த இடத்துலதான் வருவாருன்னு எதிர்பார்த்துக்க வேண்டிய இடம் இல்லை. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த பூமியே அகன்று போகிறது, பூமியே முழுவதுமாய் போய்விடுமாம், பூதங்கள் முழுவதும் வெந்து உருகி போகுமாம், வெட்ட வெளிச்சமாய் நாம் தேவனை பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்துல நின்றாலும், இந்தியாவில நின்றாலும், எருசலேம்ல நின்றாலும், அமெரிக்காவில நின்றாலும், அரபு நாடுகளில் நின்றாலும், எந்த இடத்துல நின்றாலும் நேரடியாக நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்க இருக்கிறோம். அப்போ இடம் முக்கியம் அல்ல. எருசலேம்ல போய் நீங்க இடத்த வாங்கணும், உங்க சொத்துக்களெல்லாம் வித்துட்டு ஊழியக்காரர் சொன்னாரு அங்க ஒரு இடம் வாங்கிருங்க, அப்ப பரலோகத்துல நீங்க இடம் வாங்குறது மாதிரின்னு, அவர் தன்னுடைய சொத்துக்களை சேர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான், பிட்காயின் விற்கிறது மாதிரி, இது வந்து இடங்களை விற்று கொண்டு எருசலேம்ல போய் இஸ்ரேல் தேசங்கள்ல போய் வாங்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்கேம், பெரிய விதமான ஒரு ஸ்கேம் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இதுல நாம் மடங்கி போய் விடக்கூடாது, கவனமா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உலகமே அழிந்து போகுமா? நீங்க இடம் வாங்கி எருசலேம்ல வாங்கி வச்சா என்ன, சீனாய் மலையில வாங்கி வைத்தா என்ன, இந்தியாவிலே கோபுரத்துல போய் வாங்கி வைத்தா என்ன, ஒன்னும் நடக்காது. அந்த நேரத்துல அத்தனையும் அழிந்து போகும், எல்லா கிரியைகளும், பூமியில் உள்ள அத்தனை கிரியைகளும் அழிந்து போகும் என்று சொன்னதுனாலே நாம் கவனமா இருக்க வேண்டும். இந்த திறவுகோல் அதிகாரம், இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் அதிகாரம் 1வது அதிகாரத்தை முக்கியமாக இதை படித்து இருக்கிறார்கள். 1வது கருத்து என்ன என்று சொன்னால், தரிசனத்தை குறித்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த உறவு. 1வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது மிக அழகாக அதை வெளிப்படுத்துகிறார். இன்றைய காலகட்டங்களிலே இது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏன்னா தரிசனம் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி அவர்கள் தனி கூட்டமாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு என்ன, திறவுகோல் வார்த்தை என்ன, திறவுகோல் அதனுடைய என்ன, கள்ள தீர்க்க தரிசிகள் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வது, கள்ள போதகரிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வது. இப்போ இந்த திறவுகோல் அதிகாரமாக 1வது அதிகாரம் ஏன் இதை கொண்டு வருகிறார் என்றால், 19, 20, 21 வசனங்களிலே ஒரு விசேஷத்தை கொண்டு வருகிறார். என்ன விசேஷம் என்று சொன்னால், அநேக ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு தீர்க்க தரிசனம் வந்துச்சு, எனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு, எனக்கு காலையில கண்ணு முழிச்சதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விடிவெள்ளி வர்றதுக்கு முன்னாடியே விடிவெள்ளி போல ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு கதை விடுவாங்க. ஏன் கதை விடுவார்கள்னு சொல்றேன்னா, பேதுரு சொல்லுகிற வசனத்தை பாருங்க, 18வது வசனத்தை வாசிக்கலாம். அவரோடு கூட
நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். பேதுரு என்ன சொல்றாரு? நாங்கள் கேட்டோம். 19வது வசனம் சொல்றாரு பாருங்க, அதுதான் நமக்கு வேண்டியது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. தரிசனம் அல்ல, தரிசனத்தை காட்டிலும் தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. கவனிங்க, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை, அந்த வசனத்தை சொல்லுற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். தரிசனம் கண்டேன், இயேசுவை பார்த்துட்டேன், நைட்டெல்லாம் இயேசு படத்தை வச்சு இப்படியே பார்த்துக்கிட்டே கண்ணை போடனா இயேசு படம் கண்ணில் வரத்தான் செய்யும். அது இயேசு படம் கிடையாது. இயேசுவை யாரு படம் பிடிச்சது, யாரு பார்த்து வரைஞ்சது? அது கற்பனையாக ஏறத்தாழ 600 வருஷமோ தெரியல, எந்த வருஷத்துலயும் ஒரு ஆர்டிஸ்ட் கற்பனையை வரைந்த படம். அதை வைத்துக்கொண்டு இதுதான் இயேசு, இயேசு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கனவுல அப்படித்தான் வருவார். பெரிய தாடி வச்சுக்கிட்டு, வெள்ளை சட்டை போட்டுட்டு, அப்படியே அங்கி வச்சுக்கிட்டு, அப்படியே பின்னாடி லைட் அடிச்சுக்கிட்டு வருவார்னா அது நாம நம்முடைய கற்பனையில அது வர்றது. பேதுரு என்ன சொல்றார்? உண்மையான தரிசனத்தை நாங்க கண்டோம், ஆனால் தரிசனம் அல்ல, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், அதாவது என்ன சொல்கிறார்? இருளான காலங்கள் போய் இயேசு கிறிஸ்து வருகிறது வரைக்கும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அப்படிப்பட்ட வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வசனம் தான் முக்கியம். வேதத்தில் உள்ள 20வது வசனம், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. நான் தரிசனம் கண்டேன், தேவன் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, உனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும், இந்த மாதிரி மாப்பிள்ளை வருவான், இந்த மாதிரி பொண்ணு வருவான், இந்த மாதிரி வேலை கிடைக்கும், இந்த ஊருக்கு நீ போயிருவ, அப்படி இப்படின்னு சொல்லி தரிசனங்கள் கேட்டு நீங்கள் விலை போகாதிருங்கள். அவர் சொல்றாரு, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயமாய் வரவில்லை, தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக வந்ததே ஒழிய ஒருவன் வயித்துல கட்டி இருக்கு, நெஞ்சில ஓட்ட இருக்கு, மூளையில கசிவு இருக்குன்னு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் அல்ல. கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த காரியங்களில் மூன்று வேறுபட்ட கொள்கைகள் மேலோங்கி நிற்கிறது. முதலாவது, வேதாந்தத்தின் விளக்கம் விருப்பமான தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை. எனக்கு வேண்டியதை மாத்திரம் பிரியப்படுகிறவர்களுக்கு இதை படித்து விளக்கம் சொல்லலாம் என்கிற ரீதியிலே இது மட்டுப்படுத்த விடவில்லை. எல்லா ஜனங்களும் கவனமாய் பார்த்து போதித்து போதிக்கக்கூடிய அளவிற்கு யாரெல்லாம் படிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இது விளக்கக்கூடிய அளவிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாய் வசனம் சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தெய்வீகத்தால் ஏவப்பட்ட தீர்க்கதரிசி வேதத்தை தானே தொடங்கவில்லை. எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வேதத்திலே அவனுக்கு இஷ்டப்படி எழுதி வச்சுட்டு போகல. அப்படி எழுதி வைத்திருந்தால் இன்றைக்கு தீர்க்க தரிசிக்காரன் என்று சொல்கிற அநேகர் அவரவர்கள் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதி வைத்தால் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அப்புறம் அப்படியே சேர்த்துக்கிட்டே போயிருப்பாங்க, பைபிள் இவ்வளவு பெருசு வந்திருக்கும். அதனாலதான் இந்த வசனத்தை யாரும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அவர்கள் சொல்லுகிற காரியங்களை தேவன் சொல்லி முடித்து விட்டார், நமக்கு வேண்டிய அத்தனையும் சொல்லி முடித்து விட்டார். நம்முடைய கடமை இதற்கு இதை கீழ்ப்படிந்து பின்பற்ற வேண்டியதுதான் நம்முடைய கடமையா இருக்கிறதே அன்றி, எந்த ஒரு தீர்க்க தரிசியும் தனக்கு வேண்டியவைகளை தானாக எழுதிவிடவில்லை. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை நகர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நகர்த்தினார்னா தேவ ஆவியானவர் அவர்களை உந்தினார். எந்த பரிசுத்த மனிதர்கள் சொல்லப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், செய்திகளை கொடுக்க வேண்டும், யாருக்கு கொண்டு போய் எந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே அவர்களை உந்தினார் என்று சொல்கிறார். ஏதோ திடீர்னு அப்படி ஆடி வந்து வசனம் சொல்றதல்ல, உணர்ச்சி பொங்கி சூழ்நிலைகள் நிமித்தமாக வருவதல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை உந்தி இதை சொல்லு என்று சொன்னாரே ஒழிய உருண்டு 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 தொப்புனு கீழே விழுந்துட்டு வந்து வெளியே வந்து ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்றது அது வேதாம முறை அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தகத்தை பற்றியதான சில முக்கிய குறிப்புகளை நான் இப்பொழுது உங்களுக்கு கொண்டு வருகிறேன். 1 பேதுரு நிருபமானது வெளி ஜனங்களிடத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகளை கையாண்டது. அதை நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். வெளி ஜனங்களிடத்திலிருந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்த பிரச்சனைகளை பேதுருவின் முதலாம் நிருபம் கையாண்டது. இரண்டாவது நிருபமோ கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறவர்களை குறித்ததான பிரச்சனைகளை கையாளுகிறது. 1 பேதுரு வெளியிலிருந்து உள்ளே வருவர்களை குறித்த பிரச்சனை, 2 பேதுரு உள்ளே இருந்து கொண்டு
கிறிஸ்தவனாக உட்கார்ந்து வேஷம் போட்டு உட்கார்ந்து உள்ளுக்குள்ளே குழப்பி கொண்டிருக்கிறவர்களே, பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை குறித்து வெளிச்சம் போட்டு காண்புகிற ஒரு நிருபமாக இரண்டு பேதர் இருக்கிறது. அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை கூர்ந்து கண்காணிக்கும்படி அவர்களை தூண்டுவதன் மூலம் பேதுரு தன்னுடைய இரண்டாவது நிருபத்தை துவங்குகிறார். எல்லாம் வெள்ளந்தியா நின்றுகிட்டு பைபிள் எடுத்துட்டு புல்பிட்டு நின்று ஒருத்தர் பேசிட்டாருன்னா அதுதான் தேவ வாக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அப்படியே வாய் ஜாடலாக மேலே கிளி ராகம் போட்டு பயங்கரமா வார்த்தைகளை போட்டு ஜோடிச்சு ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இதுதான் தேவ வார்த்தையை நம்பிடாதீங்க. பைபிளில இருந்து ஒழுங்காக சத்தியத்தின்படி இருந்தால் அன்றி அது இல்லை, அது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூர்ந்து கண்காணிக்கும்படி அவர்களை தூண்டி எழுதுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை கீழ் வருமாறு சில குறிப்புகளை அது கோருகிறது. ஏழு காரியங்களை அவர் பட்டியலிடுகிறார். முதலாவது, தார்மீகமான சிறப்பை பின்பற்றுவதில் விடாமுயற்சி. தார்மீகம்னா என்னுடைய சொந்த மொராலிட்டி, மொராலிட்டியை கரெக்டாக சிறப்பான மொராலிட்டியை நான் பின்பற்றுவதிலே விடாமுயற்சியோடு நான் பற்றி கொண்டிருக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது, தேவனை பற்றிய அறிவு எனக்கு இருக்க வேண்டியது அவசியம். மூன்றாவது, சுய கட்டுப்பாடு, சுயமான ஒரு கட்டுப்பாடு, அதை மீறி நான் செயல்படக்கூடாது. நான்காவது, பெர்சீவரன்ஸ் என்று சொல்லப்படுகிற விடாமுயற்சியிலே நான் இருக்க வேண்டும். ஐந்தாவது, தேவ பயம் எனக்கு இருக்க வேண்டும். ஆறாவது, சகோதர இரக்கம், சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். ஏழாவதாக, தன்னலமற்ற அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஏழையும் கவனமாக நாம் பின்பற்றினால் தேவனுக்கு முன்பாக அன்பு ஒழுங்காக இருக்கும். தார்மீக சிறப்பை பின்பற்றுவது எப்படி? என்னுடைய சொந்த மொராலிட்டி, தேவனுடைய சமூகம் என்று சொல்லி நான் கூடி வந்தால் நான் ஒழுங்காக உட்கார்ந்திருக்க வேண்டும். இப்படியே குதிக்க மாட்டேன், ஆட மாட்டேன், டான்ஸ் ஆட மாட்டேன். தேவன் என்னுடைய மத்தியில தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் நான் எப்படி இருப்பேன்? நான் ஒழுங்கா இருப்பேன், பயபக்தியோடு இருப்பேன். ஆனா இயேசுவு கூட இருக்கிறார்னு சொல்லிட்டு தேவ ஆவியினர் வந்து விட்டார்னு சொன்னதுக்கு அப்புறமே விழுந்து அடிச்சு உருண்டு பிறண்டு எல்லா விதமான அவலட்சணங்களையும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் நிறைவேற்றினால் அவர்களுக்குள்ளே தேவன் இல்லை என்பதை அவர்களே வெளி காண்பிக்கிறார்களே. ஏழு பண்புகளை அவர் சொல்கிறார். அதை கிறிஸ்தவர்கள் உண்மையான இந்த வாழ்க்கையில நாம் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த கொள்கைக்கு நேர் எதிராக கள்ள போதகர்கள், தவறான ஆசாரியர்களுடைய குணங்கள் இருக்கும் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட குணங்களாம்? சிற்றின்பம் அவர்களுக்கு இருக்குமாம். சிற்றின்பம்னா சீக்கிரமாக பெற்றுக்கொண்டு அதை எழுந்து போகக்கூடிய. இரண்டாவது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சை உள்ளவர்களுமாயிருந்து உங்களோட விருந்து உண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். ஒரு நாள் வாழ்வு சிற்றின்பம், அதுதான் சொல்றார். இன்னைக்கு எனக்கு காணிக்க கிடைச்சா போதும், இன்னைக்கு நான் ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன், எல்லாரையும் பூசி மொழுகி கவர்ல எல்லாம் அள்ளிட்டு நான் போயிட்டா போதும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் அடுத்த வியாபாரத்தை நம்ம பார்க்கலாம். சிற்றின்பம் அவர்களுக்கு ஆணவம் இருக்குமா? 10வது வசனம் பாருங்க, 2வது அதிகாரம் 10வது வசனம். விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களே அப்படி செய்வார். அசட்டை பண்ணுவார்களாம். தேவன் உட்கார்ந்திருக்கிறார், இயேசு என் மத்தியிலே கூடியிருக்கிறார். எங்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால இரண்டு பேர் மூன்று பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கு நான் வாசமா இருக்கிறேன் என்று சொல்லி இருந்தும் இயேசுவின் நாமத்திலே இருக்கிறார் என்பதை அறிந்தும் அவர்கள் இயேசுவையே அசட்டை பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவர்கள், விரோதமாய் பேசுகிறவர்கள், சத்தியத்துக்கு கட்டுப்படாதவர்கள், எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதோ அதை செய்கிறவர்கள், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் செய்யாமல் இருக்கிறவர்கள், அத்தனை பேரும் ஆணவம் பிடித்தவர்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள். யாராம்? இந்த கள்ள போதகர்களை அவர் சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு காரணத்தில் அவர்களுக்கு பேராசையும் இருக்கும் என்பதை 13வது வசனம் சொல்கிறது. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சியம் உள்ளவர்களுமாயிருந்து உங்களோட விருந்து உண்கையில் உங்கள் தங்கள் வஞ்சனைகளிலே உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். பேராசை அவர்களுக்கு இருக்கிறதாம், பேராசையான காரியம் அவர்களுக்கு இருக்கு. 14வது வசனத்தையும் பார்க்கலாம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். அவர்களுக்கு சிற்றின்பம் சின்ன சின்ன பண ஆசையில் இருக்கிறது.
அன்றன்றைக்கு அவர்களுக்கு வேண்டிய தேவை நித்தியமான காரியத்துக்கு அல்ல. இன்னைக்கு என்னை மேடை போட்டு விளம்பரப்படுத்திட்டோமா, இன்னைக்கு நான் விளம்பரம் ஆயிட்டேனா, இன்னைக்கு நான் பிரபலியம் ஆயிட்டேனா, இன்னைக்கு எல்லாரும் தலையிலும் கை வச்சு நான் ஜெபம் பண்ண ஐயோ இவர்தான் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு நான் பேர் வாங்கிட்டேனா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிற ஒரு ஆணவம் பிடித்த அசட்டை உள்ளவர்கள், அவர்கள் பேராசை உள்ளவர்கள், பொருள் ஆசை உள்ளவர்கள், விபச்சார மயக்கம் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட காரியங்களிலே இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், தவறான ஆசிரியர்கள் இருப்பார்களாம். அடுத்தபடியாக தவறான போதகர்கள் எதிர்கால தீர்ப்பை நினைத்து கேலி செய்கிறார்கள் என்றும், நிகழ்காலம் எதிர்காலத்திற்கான மாதிரியாக இருக்கும் என்றும், தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாய் பயம் இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். 3:3 பாருங்க, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடப்பார்கள். அவங்களுக்கு என்ன, நேத்து தான் நாங்க பார்த்தோம், போன வருஷம் பார்த்தோம், எங்க தாத்தா காலத்திலயும் நாங்க பார்த்தோம், எங்க பூட்டனார் காலத்திலயும் பார்த்தோம், இப்பவும் பார்த்தோம், ஆண்டவர் வர்றாரு 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 சொல்றாங்க, ஒன்னும் வரமாட்டார். அவங்க 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 வயிற்று பிழைப்பை பார்த்துட்டு கடவுள் பெயரை சொல்லி இப்ப பிசினஸ் பண்றியா நீ பண்ணிக்கோ, ஆண்டவர் பெயரை சொல்லி நீ வீடு கட்டிக்கிறியா கட்டிக்கோ, தேவனுடைய பெயரை சொல்லி நீ மாளிகை வாங்கிக்கிறியா கட்டிக்கோ, உனக்குன்னு தனி ஃபிளைட் வாங்கிக்கிறியா, தங்க தட்டுல வச்சு சாப்பிட்டுக்கிறியா நீ சாப்பிட்டுக்கோ, எல்லாம் கடவுளுக்கு பயம் அப்படிங்கறதெல்லாம் பேச்சு ஏட்டு சுரக்காய் தான். சுய வாழ்க்கையிலே பயமோ அடக்கமோ கீழ்ப்படிதலோ அன்போ ஒன்னும் இருக்காது. மேடையில ஏறிட்டு அவன் பெரிய பரிசுத்தவான், ஆனால் வீட்டுக்குள்ள உட்கார்ந்தால் அவன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு ஆண்டவர் யார் என்று சொல்லக்கூடிய துணிகரத்தோடு வாழக்கூடியவன். காரணம் என்று சொன்னால் என்னைக்கு அவர் வரமாட்டார், அதெல்லாம் வரப்போறதில்லை, உலகம் இருந்த காலத்திலே அப்படியே தான் இருக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள். 9 பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அதுதான் அங்கு அவசியமான ஒரு காரியம். அவர் இதுவரைக்கும் ஏன் பொறுமையா இருக்கிறார் என்று சொன்னால், எல்லா ஜனங்களுக்கும் சத்தியம் போய் சேர வேண்டும். நாளைக்கு ஒருவனும் நியாய தீர்ப்புல வந்துட்டு எனக்கு சத்தியம் தெரியாது, நான் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியாது. அதுதான் அங்கு அவசியம். அந்த இப்பேற்பட்ட ஒரு தீர்மானத்தை தேவன் எடுக்கிறார். என்னன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஜனத்திற்கும், கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு கூட இயேசு கிறிஸ்து யார் என்று அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உண்மையை கருத்திலே கொண்டு கிறிஸ்தவர்கள் எப்போதும் தேவ பக்தியோடு, குற்றமற்ற தன்மையோடு, உறுதிப்பாட்டுடன் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை அவர் மிக கவனமாய் 11:14 உடைய இந்த கருத்துக்களை வலியுறுத்துகிறார். இந்த நிருபத்தை எழுதியவர் பேதுரு அல்ல என்று சந்தேகங்களை சிலர் எழுப்பியிருக்கிறார்கள். வேதாம வல்லுநர்கள் பலவிதமான அந்த புத்தகங்களை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது கவனிக்க முடியும், இந்த நிருபத்தை பேதுரு எழுதவில்லை என்று ஒரு கூற்று இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இது பேதுரு தான எழுதினார் என்பதற்கு சில வசனங்கள் நம்மை ஆதாரப்படுத்துகிறது. அதை நம்ம வாசிக்கலாம். 1 Peter 1:1 பாருங்க, அதிலே நான் பேதுரு அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது என்று சொல்லுகிற ஒன்று. ஆனாலும் இதை வேறொருவர் பேதுரு பேரில் எழுதினார் என்று சொல்லுகிறதற்காக இந்த கூற்று வந்ததினாலதான் இந்த வசனம் இருந்தாலும் அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். சரி, ஏன் சந்தேகிக்கிறார்கள் என்பதற்கான காரணம் பின்னாடி நான் சொல்லுகிறேன். இப்ப 3:1 பாருங்க, பிரியமானவர்களே, இந்த 2 நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது 1 நிருபத்தை அவர் எழுதினார். அப்படி இருக்கும் பொழுது 2 நிருபம், இந்த நிருபம் பேதுரு தான் எழுதினார் என்பதற்கு சாட்சியாக நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் காட்டிலும் இன்னொரு விசேஷமும் அங்கு சொல்லப்படுகிறது. 1:14 இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிற ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறார். அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவோடு யோவானும் பேதுருவும் இயேசு கிறிஸ்து உரு மாறின பொழுது அந்த சமூகத்திலே அந்த நேரத்திலே மோசேயோடும் எலியாவோடும் பேசிக் கொண்டிருந்ததை இவர்கள் பார்த்ததை இவர் 16:17-18 வசனங்களிலே குறிப்பிடுகிறது. நாங்கள் கண்ணார கண்டோம் என்று சொல்லுகிறதை அந்த 16 வசனம் பாருங்க, நாங்கள் தந்திரமான கட்டுக்கிடத்தைகளை
பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தை மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் அந்த சத்தத்தை கேட்டோம் என்று சொல்கிறார். அதாவது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்கிறார், யாரோ பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, வர்றாங்க, போறாங்க, உலகம் என்னென்ன நியமிக்கப்பட்டிருக்கோ அப்படித்தான் நடக்கும். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என்னத்துக்கு பயந்துகிட்டு நீ என்னத்துக்கு காலையிலையும் மாலையிலையும் இப்படியே பைபிளையும் ஜபமுமா பிடிச்சுக்கிட்டு இருக்க, இயேசுவாவது ஒன்னாவது கடவுளாவது ஒரு காரியமாவது, எல்லாம் இயற்கை தான், சூரியன் இல்லைன்னா உலகம் அழிஞ்சிரும், சந்திரன் இல்லைன்னா உலகம் தீர்ந்து போயிரும், இதெல்லாம் வந்து இயற்கையில வந்தது, மனுஷன் குரங்கா வந்தது, குரங்குல இருந்து மனுஷன் வந்துட்டான், பரிணாம வளர்ச்சி அப்படி இப்படி என்று கதைகளை கட்டி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில நாம் அதையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கும் சில நேரம் ஞாபகம் வரும், ஒருவேளை ஆமா இல்ல இறந்து போனே அவ்வளவுதான், இனிமேல் பிறக்கிறவன் பூனையா பிறக்கிறானோ நாயா பிறக்கிறானோ வாழ்க்கை வாழ்க்கை தான், ஏதாவது ஒண்ணு மாறி இருக்கா, என் பாட்டங்காலத்திலையும் தாத்தா காலத்திலையும் பூட்டனார் காலத்திலையும் என் காலத்திலையும் என் பிள்ளை காலத்திலையும் இருக்கிற உலகம் உலகமாகத்தான் இருக்கிறது, கரெக்டா விடியுது, கரெக்டா இறங்குது, இதுல என்னத்தை இயேசு கிறிஸ்து வருவாரு எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, எந்த இயேசு கிறிஸ்து உரு மாறினாரோ, எந்த இயேசு கிறிஸ்து அந்த மலையில இருந்து மாற்றி இருந்த பொழுது வானத்திலிருந்து சத்தம் உண்டானதோ அதை நாங்கள் கேட்டோம், கண்டோம், அதை நாங்கள் எழுதுகிறோம். இந்த எழுதின வார்த்தை சரித்திரம், சரித்திரம், சரித்திரம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எழுதினது உண்மை, கண்டது உண்மை, கேட்டது உண்மை, ஆகவே அவர் வருவது உண்மை, நிச்சயமாய் வந்து ஒரு நாளில இந்த உலகம் அழியும், நமக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார், நமக்கு நரகத்தையோ மோட்சத்தையோ கொடுக்கிறார் என்பதை அவர் வலியுறுத்தி சொன்னது உண்மை என்பதனாலே தான் இன்றைக்கும் நீங்களும் நானும் பயத்தோடு நடுக்கத்தோடு உண்மையான தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். உண்மையான தேவனை நாம் பற்றி கொள்ளும் பொழுது என்னுடைய மரணத்திற்கு முன்பதாகவோ மரணத்துக்கு பின்பதாகவோ இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால் நிச்சயமாய் மோட்சத்திற்கு நாம் போவோம். அப்படி இல்லாத பட்சத்திலே நாம் கால காலத்திற்கு நரகத்திலே தள்ளப்பட்டு அங்கே வேதனையோடு எரியாத இந்த சரீரம், எரியாமல் எப்போதும் அவியாத சரீரமாக அது அங்க நம்மை நரகத்திலே தள்ளுகிறதா இருக்கிறது. அந்த பயத்தோடு நாம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிந்து இரட்சகரை உண்மையான கடவுள் யார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே இது வரும் என்பதை ஊர்ஜிதமாய் அவர் சொல்லுகிறார். இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை அவர் வலியுறுத்துகிறதுனாலே தான் இது பேதுரு எழுதின நிருபம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளதன் நோக்கம் என்ன, தவறான போதகர்களின் ஆபத்தான மற்றும் இனிமையாய் மயக்குகிற பேச்சை வெளிப்படுத்துகிற ஒரு அம்பலப்படுத்துகிற ஒரு நிருபமாய் இது இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் துன்மார்க்கருடைய அக்கிரமத்தால் வழி நடத்தப்படாமல் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதை எச்சரிக்கிறார். 3:17 பாருங்க, ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். சிலைகளை வணங்க சொல்லுவார்கள், இதுதான் இயேசுன்னு சொல்லுவார்கள், சிலுவை முத்த சொல்லுவார்கள், சிலுவை நீங்க தங்கத்துல செஞ்சாலும் வெள்ளியில செஞ்சாலும் மூக்களை கட்டி தொங்க போட்டுக்கிட்டாலும் கழுத்துல கட்டி தொங்க போட்டுக்கிட்டாலும் காதலத்தை கட்டி தொங்க போட்டுக்கிட்டாலும் ஒன்னத்துக்கும் அது உங்களை ரட்சிப்புகளை நடத்தாது. இயேசுவை பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசத்தை வைத்து பாவம் மன்னிப்பிற்கின்ற ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு சத்தியத்தின்படி நீங்கள் வாழ்ந்தாலே அன்றி இயேசு என்று சொல்லி விக்கிரகத்தை தொட்டு கும்பிட்டாலும் தலையிலே வைத்து படுத்துக்கொண்டாலும் இந்த வேதாமத்தை தலானியாய் நீங்கள் வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, கீழ்படிந்தாலே அன்றி உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்பதை மிக தெளிவாய் அவர் சொல்லுகிறது, எச்சரிப்பூட்டு சொல்லுகிறது இந்த நிருபம். 3வது குறிப்பாக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் வளர வேண்டியது நமக்கு அறிவுரையாய் சொல்கிறார். எதிலே வளரணுமா, அவரை அறிகிற அறிவு. யார் இயேசு கிறிஸ்து, எப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, எப்போ வந்தார், எப்போ போனார், எப்படி வருவார், என்ன செய்தார், என்ன சொல்லினார் என்று சொல்லி நான் அதை அறிந்து 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 நான் கீழ்ப்படிய வேண்டுமா, இப்பேற்பட்ட காரியங்களில நான் வளர வளர வளரதான் என்னுடைய ரட்சிப்பு பூரணப்படுகிறது என்பதை அவர் சொல்கிறார்.
கிறிஸ்தவ முதிர்ச்சிக்கான வளர்ச்சி என்பது ஆன்மீக தவறான கள்ளத்தனமான போதகர்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அது நமக்கு அறிவை தருகிறது. எப்படி நாம் தப்பித்துக் கொள்ள முடியுமா? தவறான போதகர்கள், இவன் தப்பா பேசுறான், பைபிளை தூக்கிட்டு இவன் கள்ள போதனை கொடுக்குறான், பைபிளை தான் பேசுறானோ அவன் வந்து உண்மையானவன் அல்ல, பொய்யானவன், இவன் தவறானவன், தவறான சத்தியத்தை சொல்லுகிறான் என்று எப்படி நாம எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? நாம் கிறிஸ்துவிலே வளர வேண்டும் என்று சொல்கிறார். பேதுரு அப்போஸ்தலனின் மரணத்திற்கு சற்று முன்பு ரோமில் இருந்து இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். பேதுருவின் மரணம் சுமார் 64 வருடத்துக்கு இடையில நடந்தது. இவ்வாறு ரோமில பவுல் தலை துண்டிக்கப்பட்டு இறப்பதற்கு 2 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்பு பேதுருவானவர் கொல்லப்பட்டார் என்று வரலாற்று தகவல் நமக்கு சொல்லுகிறது. பேதுரு தனது நிருபத்தினுடைய முதல் வசனத்தை தவிர, ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு, தன்னுடைய முதலாவது வசனத்தை தவிர மற்ற எல்லா வசனத்திலும் பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் பொழுது கர்த்தர் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். முதலாவது வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்படின்னு மாத்திரம்தான் வருது. மற்ற எல்லா வசனங்களிலும் ஏறத்தாழ 1, 2, 3, 4, 5, 6, 7 இடங்களில் இயேசு கிறிஸ்து என்ற பெயரை பயன்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக கர்த்தர் என்று பயன்படுத்துகிறார். உதாரணத்துக்கு 2வது வசனம் பாருங்க, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவையும் அறியும். 8வது வசனம் பாருங்க, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. 11வது வசனம் பாருங்க, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. இப்படி எல்லா இடங்களிலும் இயேசு என்று சொல்லும் பொழுது அதுக்கு முன்பதாக கர்த்தர் என்கிற சொல்லுகிற ஒரு பாணியை இந்த 2வது நிருபத்திலே கடைபிடித்திருக்கிறார், முதல் வசனத்தை தவிர. ஆனால் இந்த விதமான ஸ்டைல், இந்த விதமான எழுத்து நடை முதல் நிருபத்திலே சொல்லப்படவில்லை. முதல் நிருபத்திலே இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசு என்று சொல்லுவார், இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவார். ஆனால் கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படவில்லை. அதனாலதான் இதை பேதுரு எழுதவில்லை என்கிறதற்கு சிலர் சந்தேகம் எழுப்பினதற்கு இதுவும் ஒரு காரணம். சரி, 1 பேதுரு ஜீவனுள்ள வார்த்தையின் மூலம் ரட்சிப்பை குறித்து பேசுகையில், 2 பேதுரு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சியின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. முதல் பேதுரு ரட்சிப்பை குறித்து பேசுகிறது, 2வது பேதுரு அந்த ரட்சிப்பிலே வளர்ச்சியை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. இந்த புத்தகத்தில் 3 முக்கிய பகுதிகள் இருக்கிறது. முதலாவது பகுதியாக, முதல் அதிகாரம் முழுவதுமாய ஒரு பகுதி, அது கிறிஸ்தவ குணத்தை வளர்ப்பதாய் அது காண்பிக்கிறது. 2வது அதிகாரம், 2வது பிரிவு கள்ள போதகர்களை குறித்த கண்டனத்தை 2வது அதிகாரம் பதிவு செய்கிறது. 3வது பிரிவாக, 3வது அதிகாரம் கிறிஸ்துவின் வருகையின் நம்பிக்கையை குறித்து 3வது அதிகாரம் பதிவு செய்கிறது. 1வது பிரிவு கிறிஸ்தவ குணத்தை வளர்ப்பதை குறித்து நாம பார்க்கலாம். பேதுருவின் வணக்கம், இந்த சல்யூட்டேஷன் என்கிற முதல் 2 வசனத்துல முக்கிய கருப்பொருளின் அறிமுகமாக அவர் கொண்டு வருகிறார். அதாவது கிறிஸ்து இயேசுவை குறித்த உண்மையான அறிவை அவர் வெளிப்படுத்துகிறார். முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன், நம்முடைய தேவனும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட நீதியால், கவனிச்சிங்களா, தேவனும், இயேசு கிறிஸ்துவான ஒரு தேவன் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். தேவனும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. இப்ப சொல்லுகிறார் பாருங்க, தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று வலியுறுத்துகிறார். வாசகர்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் பெரிய மற்றும் விலை மதிப்பற்ற வாக்குறுதிகளை சொந்தமாக்க முடியும் என்பதை அவர் 3-4 வசனங்களிலே அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது தம்முடைய மகிமினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரனினதும் என்று இச்சினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளோர்கள் ஆகும் போட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய வாக்கு தத்துவத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளவர்களாக நிலை நிற்க முடியும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அடுத்தபடியாக அவர்கள் கிறிஸ்துவுக்கு இணங்கியதால்
உலகின் அழிவிலிருந்து காக்கப்பட்டுள்ளனர். மேலும் விசுவாசத்திலிருந்து அன்பு, அன்பு விசுவாசத்திலிருந்து அன்பு வரை எட்டு கிறிஸ்தவ நற்பண்புகளின் சங்கிலியை உருவாக்குவதன் மூலம் முன்னேறும்படியாக பேதுரு ஒவ்வொருவரையும் வலியுறுத்துகிறார். ஐந்திலிருந்து ஏழு முடிய பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ பண்புகள், நற்பண்புகள் என்று அழைக்கப்படுகிற இந்த ஏழு காரியங்கள், விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு என்று சொல்லி எட்டு காரியங்களை அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு கிறிஸ்தவர் தனது தொழிலை, அதாவது விசுவாசம் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை மாத்திரமல்ல, தன்னுடைய தொழிலிலும் கிறிஸ்தவம் இருக்க வேண்டும். நான் வந்து ஆலயத்துக்குள்ளார வந்துட்டா, தொழுகைக்குள்ளார வந்துட்டா, கிறிஸ்தவர்களோடு வந்துட்டா நான் பெரிய பரிசுத்தவான், ஆனா வீட்டுல வேலையில நான் கெட்ட வார்த்தை தான் சொல்லி பேசுவோம், டியூட்டியில போயிட்டா வாயில வராத வார்த்தைகள்லாம் பேசுவோம். என்ன சிலர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு எங்க டியூட்டியை பத்தி தெரியாது, எங்க டியூட்டிலலாம் நாலு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசினதான் அவன் பயப்படுவான், இல்லைன்னா அவன் பயப்பட மாட்டான் பிரதர், நாங்க வந்து அப்படி கராரா நாங்க நிக்கணும், அதனால அவங்க வந்து வாய்க்கு வராத வார்த்தைகளை நாங்கள் சொல்லுறது சொன்னாதான் அவங்க வந்து பயப்படுவாங்க, எங்க தொழில் அப்படி என்று சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவனாய் வாழ முடியாது. ஆன்மீக ரீதியிலே அவன் பயன்பற்றவனாய் பயனற்றவனாய் போய் விடுகிறான். அவன் அழைக்கப்பட்ட நோக்கத்தையே அவன் இழந்து விடுகிறான். கிறிஸ்துவ ஆலயத்துக்கு கூடினால் மாத்திரம் வந்து பரிசுத்தவான், வெளியே போன வேலையில போனாலோ டியூட்டியில போனாலோ எல்லாரோடையும் சேர்ந்து இப்ப எல்லா விதமான அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டு அது வேலை பிரதர், டியூட்டி நிமித்தமா நாங்க வந்து ஒரு பெக்கு குடிக்கலன்னா எங்களை மதிக்க மாட்டாங்க, எல்லாரும் மேனேஜர்ஸ் எல்லாம் சிகரெட் குடிப்பாங்க, அதுக்கு மத்தியில நானும் அவங்களோட சேர்ந்து ஒரு சிகரெட் பிடிக்கலன்னா என்னை அங்கீகரிக்க மாட்டாங்க, அதனால ஆண்டவர் என் சூழ்நிலையை அறிவார் அப்படின்னு சொல்லி நான் குடிப்பேன் அப்படின்னா அது உன்னுடைய சப்பை கட்டு, உன்னுடைய ரட்சிப்பினை இழந்து போவாய், அதை நாம மறந்து போக கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உள்ளேயும் வெளியேயும் இருக்க வேண்டியது அவசியம். பேதுருவின் மரணத்திற்கு முன்பு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவில் உள்ள செல்வ செழிப்பையும் சத்தியத்தை உறுதியாக பற்றி கொள்ளும் அவர்களின் பொறுப்பையும் நினைவூட்டுவதற்காக இது எழுதப்படுகிறது என்பதை இரண்டாம் வசனத்திலிருந்து 21 வசனங்கள் முடிய நாம் பார்க்க முடிகிறது. பேதுரு இந்த பூமியை விட்டு தான் சீக்கிரமாய் கடந்து போவதை குறித்து அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். ஆகவே இந்த கடிதத்தை எழுத வேண்டியது தனது கடமையாக அவர் உணர்கிறார். கிறிஸ்துவின் வாழ்க்கையை நேரில் கண்ட சாட்சியாக அந்த டிரான்ஸ்பார்மேஷன் இடத்திலே அவர் இருந்ததை அவர் மிக முக்கியமாய் வலியுறுத்துகிறது. நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தீர்க்க தரிசன வார்த்தையின் அதிகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் பேதுரு உறுதிப்படுத்துகிறார். தெய்வீக மனித உத்வேகம் பற்றி தெளிவான விவிலிய விளக்கம் இதிலே 21 நாம் காணப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இதை குறித்த ரொம்ப விரிவான விளக்கத்தை நான் துவக்கத்தில் நான் இந்த இரண்டு வசனங்களை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை இப்போ நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த யூடியூப்ல போடும் பொழுது அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், யார் தீர்க்க தரிசி, என்ன தீர்க்க தரிசனம் என்பதை நான் முதல் இந்த வகுப்பின் துவக்கத்திலே சொல்லியிருக்கிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது பகுதி கள்ள போதகர்களை குறித்ததான கண்டனம். உண்மையான தீர்க்க தரிசனத்தை பற்றி பேதுருவின் விவாதம் தவறான தீர்க்க தரிசிகளை கொண்டு போதிப்பவர்களை கண்டிக்கிறது. இந்த தவறான போதகர்கள் குறிப்பாக ஆபத்தானவர்கள், ஏனென்றால் அவர்கள் சபைக்குள் எழும்பி ஆத்துமாக்களின் நம்பிக்கையை அவர்கள் குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறார். வளர்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், நாங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், நாங்கள் விசுவாசிகளா இருக்கிறோம், தேவனுக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவர்களாய் தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களை இந்த கள்ள போதவர்களும் தவறான தீர்க்கதரிசி ஜனங்களும் அவர்களை தான் கெட்டுப்போனதும் அல்லாமல் தன்னைத்தான வேஷம் மாற்றிக்கொண்டு கிறிஸ்தவ மதமாக தன்னை நினைத்து கொண்டு தன்னை தவறான பாதையில வைத்துக் கொண்டிருக்கிறவன் வேதாமத்தை எடுத்துக்கொண்டு மற்றவர்களையும் அநேக ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை இப்பொழுது தவறான பாதைக்கு, நரகத்திற்கு நடத்தி கொண்டு நிற்கிறார்கள் என்பதை அவர் வெளிப்படையாய் சொல்கிறார். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று வேதாமம் தெளிவாய் சொல்லியிருக்கிறதோ அதை செய்து கொண்டு இன்றைக்கு சபை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மதம் பெருகிவிட்டது.
இயேசு என்று படத்தை வைத்துக் கொள்கிறார்கள், அது விக்கிரக ஆராதனை. இயேசு கடவுள் என்று சொல்லி சிலுவையை வைத்து கும்பிடுகிறார்கள், அது விக்கிரக ஆராதனை. இயேசு என்று சொல்லி சிலுவையை வைத்து சிலையை வைத்து கும்பிடுவது விக்கிரக ஆராதனை. சொல்லப்படக்கூடாததை சபை உள்ளேயே வைத்துக் கொண்டு இசையை வைத்துக் கொண்டும் அடிக்கிறதும் ஆடுறதும் குதிக்கிறதும் தவறான யாவருக்கும் புரியாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பதும் அது தவறு. தன்னை வேறுபடுத்தி காண்பித்துக் கொள்வது தவறு. இவ்வளவு அக்கிரமங்களையும் செய்து கொண்டு அது கிறிஸ்தவ கூட்டம் என்று நினைத்துக் கொண்டிருப்பது தவறு. அதெல்லாம் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசியாளர்கள் என்று 2வது அதிகாரத்திலே மிக அதிகமாய் அவர்கள் அவ்வளவு காட்டமாய் இந்த 2வது அதிகாரத்திலே அவர் குறிப்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த கள்ள போதவர்களின் குணாதிசயங்களை பற்றி பேதுருவின் விரிவான விளக்கத்தை இந்த 2வது அதிகாரம் 10-22 முடிய நாம் பார்க்க முடியும். நான் ஆரம்பத்திலே இவர்களை குறித்து மிக அதிகமாய் சொல்லி இருக்கிறேன். ஆகவே இந்த கிளாஸ் யூடியூப்ல வரும் பொழுது நீங்கள் முழுமையாய் கேட்டுக்கொண்டு அதை அறிந்து கொள்ள முடியும். அவர்களின் இந்த கள்ள போதவர்களுடைய யுக்திகள், அவர் எப்பேற்பட்ட ஒரு தந்திரமான காரியங்களை கையாளுவார்கள் என்பதை இந்த 10வது வசனத்திலிருந்து 22 முடிய நாம் பார்க்கும் பொழுது மிக கவனமாய் அதை நாம் பற்றி கொள்ள முடியும். இதிலெல்லாம் தவறு செய்கிறார்கள், எதிலெல்லாம் அவர்கள் கிறிஸ்தவ கோட்பாடுகளாக அறிவிக்கிறார்கள், அதெல்லாம் தங்களுடைய ஆதாயம். தங்களுடைய ஆதாயம் காணிக்கை துவங்கி, பாடல் துவங்கி, செய்தி துவங்கி, கர்த்தருடைய பந்தியிலிருந்து எல்லா விதத்திலையும் மாற்றி போடுகிறார்கள். மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, கல்யாணம்னா கர்த்தருடைய பந்தி, ஈஸ்டர்னா கர்த்தருடைய பந்தி, நியூ இயர்னா கர்த்தருடைய பந்தி, கிறிஸ்துமஸ்னா கர்த்தருடைய பந்தி, தங்களுடைய இஷ்டத்துக்கு கர்த்தருடைய பந்தி. வேதாமம் அப்படியா சொல்லி இருக்கிறது, அப்படியே ஆதாரம் கொடுத்திருக்கிறது. எப்போ கடைபிடிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாய் வேதாமம் நமக்கு கொடுக்கிறது. யார் இதை செய்ய சொன்னார்கள், எப்படி பாட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஜெபம் பண்ணும் பொழுதே கை தட்டிக்கிட்டே ஜெபம் பண்றான். இப்பெல்லாம் எங்கிருந்து இந்த பழக்கம் வந்தது, கை தட்டிக்கிட்டே ஜெபம் பண்றது. ஆண்டவர் என்ன உறங்கிக் கொண்டா இருக்கிறார், ஆண்டவர் தூங்கி கொண்டிருக்கிறாரா, அவரை தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் என்னத்திருக்கிறது. எதற்கு ஜெபிக்கிறோம், எதற்கு பாடுகிறோம், எதற்கு நாம செய்தியை கேட்கிறோம், எதற்கு தேவனை தொழுது கொள்கிறோம் என்ற எல்லாவற்றையும் மாற்றி போட்டு விட்டார்கள். சபை என்று சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ளே டான்ஸ் ஆடுவது, சபை என்று சொல்லிக்கொண்டு டான்ஸ் ஆடுவதற்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு கோரியோகிராஃபரை வைத்துக் கொண்டு எல்லாரும் சேர்ந்து ஆடுகிறார்கள். தேவனுக்கு முன்னதாக பயம் எங்கு போனது, எல்லாம் மாற்றி போட்டு விட்டார்கள். அத்தனையும் கள்ள போதகம் என்பதை 100க்கு 100 தோலுறுத்து காண்பிக்கிற இந்த நிருபம், இதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதிலிருந்து நாம் வெளியே கிறிஸ்தவ மதத்திலிருந்து வெளியே கிறிஸ்துவுக்கு உள்ளே வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் எந்த இயேசு கிறிஸ்துவை இந்த பேதுருவானவர் நேராய் பார்த்தாரோ, எந்த இயேசு கிறிஸ்துவை இந்த பேதுருவானவர் நேராய் கண்டு கேட்டு நமக்கு எழுதி வைத்தாரோ, அந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து நம்மை நியாயத்தீர்ப்பில் நிறுத்தும் பொழுது நாம் பரலோகத்திற்கு போகிறோமா, அல்லது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே நரகத்திற்கு தள்ளப்படுவோமா என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களின் போதனைகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் ஆணவமும் கர்வமும் சுயநலமும் கொண்டவை. அவர்களின் தந்திரமான வார்த்தைகள் முதிர்ச்சியற்ற விசுவாசிகளை கவர்ந்து இழுக்கும் திறன் கொண்டவை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அவர்கள் சம்பளத்துக்காக ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கள் நிறுவனம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு அதையே பிரசங்கிக்கிறவர்கள். நல்ல பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வெளியே வந்தான்னா அவன் உண்மையான ஊழியக்காரனாக இருப்பான். ஆனால் அவன் போய் படித்ததே அவன் ஒரு நிறுவனத்தில் போய் படித்தது. அப்போ சிஎஸ்ஐயில் போய் படித்துட்டு வந்தால் அவர் குருமாராக தான் வெளியே வருவார். சால்வேஷன் ஆர்மியில் வெளியே போய் படித்தால் அவர் எப்படி வருவார், ஐயரா வெளியே வருவார். இவர் ஐயரா, ஒரு குருமார். கேத்தலிக்லேருந்து படிச்சுட்டு போய் வந்தால் அவர் ஃபாதராக தான் வெளியே வருவார். பெந்தேகோஸ்லேருந்து வெளியே வந்தால் அவர் பாஸ்டராக வெளியே வருவார். ஆனால் உண்மையான பைபிள் காலேஜில் போய் படித்தால் உண்மையான ஊழியக்காரனாக வருவான். அவன் ஊழியத்தை அவன் செய்வான். நீங்கள் போய் படிக்கிறதே நீங்களே தெரிந்தெடுத்து உங்களுக்கு பிரியப்பட்ட ஒரு நிறுவனத்தில் போய் படித்தால் அந்த நிறுவனத்தில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்து அவர்கள் கம்பெனியிலே உங்களை வேலைக்கு வைப்பார்கள். அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு அவர்கள் கோட்பாடுகளை தான் போதிப்பார்களே அன்று கேட்கிறவர்களும் அந்த கோட்பாட்டின் கீழே வளர்ந்து அந்த கம்பெனியிலே உறுப்பினர்களாக ஆவார்களே அன்று கிறிஸ்தவத்திலே உறுப்பினர்களாக வருவது அல்ல, கிறிஸ்துவின் சரீரத்திலே சரீரமாக அங்கங்களாய் சேர்க்கப்படுவது அல்ல. நாம் ஊழியக்காரராய் தேவனுடைய பிள்ளைகளாய் கிறிஸ்துவின் சரீரத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால்
கிறிஸ்துவில் சத்தியத்தில் நிலை நின்று கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நின்றாலே அன்றி நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. நாம் ஒரு கிறிஸ்தவ மதத்திலே ஒரு நிறுவனத்திலே நாம் உறுப்பினர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு மாத மாதம் நீங்கள் சந்தா கட்டலாம், வருடா வருடம் சந்தா கட்டலாம். அவர்கள் உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்வார்கள். எது வரைக்கும்? இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும். உலகத்தில் ஜீவன் போனதுக்கு அப்புறம் அவர்கள் உங்களை பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து வந்து கேட்பாரு, என் வசனம் எப்படி சொன்னது? வசனத்துக்கு நீ செவி கொடுத்தியா? வசனத்துக்கு நீ செவி சாய்க்காமல் இப்பொழுது ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே நீ கதறினால் நீ நரகத்துக்குத்தான் என்று வசனம் நம்மை எச்சரிக்கிறது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது பிரிவு, மீண்டும் பேதுரு தனது வாசகர்களின் மனதை நினைப்பூட்டி. எவ்வளவு நினைப்பூட்டு! திரும்பவும் திரும்பவும் நான் சொல்றேன், கவனமாய் கேளுங்கள் 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 என்று மறுபடியும் மறுபடியும் அதை சொல்கிறார். நான் நினைப்பூட்டி எழுதுவது எனக்கு அவசியம் என்று சொல்கிறார். இரண்டாவது வசனத்திலே கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை பற்றி கோட்பாட்டை மறுத்து கேலி செய்பவர்களுக்கு மாறாக கர்த்தரின் வருகையின் உறுதியான உண்மையை அவர்களுக்கு நினைவூட்டும் வகையிலே இந்த மிக சரியான அத்தியாயம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை குறித்து இந்த எபிசோடு முழுவதுமாய் நீங்கள் மீண்டும் 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 நம்முடைய யூடியூப்ல போட்டு பாருங்கள். அநேக கருத்துக்களை நான் துவக்கத்திலே சொல்லியிருக்கிறேன். அது நீங்கள் கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது கேலி செய்பவர்கள் அல்லது என்னதான் உலகம் வரப்போது, எப்படியோ உலகம் கிடக்க போது, வாழப்போது என்று சொல்லுகிறவர்கள் எந்த வகையிலும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்பதை கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். அப்படி வரும் பொழுது இன்றைக்கு நான் கிறிஸ்தவனா இருக்கிறேனா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேனா, தேவனுடைய வாக்குக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா, இல்லை என்றால் எனக்கு மோட்சம் அல்ல, நான் தள்ளப்படுவேன் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் உருவாக்கம் அப்படியே தான் இருக்கு. பூமி காலத்திலே இந்த பூமியானது நோவாவின் காலத்திலே வெள்ளத்தினால் அழிந்தது. இந்த இப்போது இருக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற வானமும் பூமியும் அழிக்கப்படும் என்பதை மிக தெளிவாய் அவர் சொல்லியிருக்கிற காரியத்தையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாய் சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்துவின் வருகையின் இந்த வாக்குறுதி நிறைவேறாது என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இரண்டு முக்கியமான காரணங்களுக்காக நாம் நினைத்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து வரமாட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த காரியம் பொய் என்பதை வலியுறுத்துகிறார். எப்படி? கடந்து செல்லும் காலமானது தேவ கண்ணோட்டம் மற்றும் மனிதர்களின் பார்வைக்கு முற்றிலும் மாறானது. நாம் நினைத்துக் கொண்டிருப்பது வேறு, ஆனால் தேவன் நினைத்துக் கொள்வது வேறு. நாம் ஏன் தாமதிக்கிறார், வரமாட்டார் வரமாட்டார் நினைச்சு கொண்டிருப்போம், ஆனால் தேவன் தாமதிக்கிறதுக்கான நோக்கம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடைசியில் இருக்கக்கூடியவர்களும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லையில ஒருவராயிருந்தாலும் அவருக்கும் சத்தியம் கேட்கப்பட வேண்டும். மத்தேயு 24:14 வசனத்துல பாருங்க, மத்தேயு 24:14 என்ன சொல்கிறது? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். எல்லா வசனத்தை கவனிச்சுக்கோங்க. 37 பக்கம் புதிய ஏற்பாடு மத்தேயு 24:11 என்ன சொல்கிறது? பிரசங்கிக்கப்படும். இயேசு கிறிஸ்து வருவார், மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து வருவார், மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து வருவார், உங்களை நரகத்திலேயோ பரலோகத்திலே தள்ளுவார். ஆகவே அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படியுங்கள் என்பது பிரசங்கிக்கப்படும். மனம் திரும்புவதும் திரும்பாமல் இருப்பதும் ரட்சிக்கப்படுவதும் ரட்சிக்கப்படாதவனும் பாவ மன்னிப்பிற்கின்ற ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதும் ஏதோ ஒரு ஜாதியிலே சேர்வதற்காக ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதும் சபையிலே சேர்வதற்காக ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதும் குழந்தைகளை ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதும் உங்களுடைய சாய்ஸ். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? பாவ மன்னிப்பிற்கென்று நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டேனா, அதை பிரசங்கிக்க வேண்டியது உலகம் முழுவதிலும் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்றைக்கு தனியே மனித ஒரு மனிதனுக்கு கடைசி மனிதனுக்கு அறிவிக்கப்பட்டதோ அப்பொழுது இயேசு கிறிஸ்து வருவார். அது வரைக்கும் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப நமக்கு ஒரு எச்சரிப்பு, எவனோ ஒருவன் இன்னும் சத்தியத்தை கேட்கவில்லை, ஆகவே இயேசு கிறிஸ்து வராமல் இருக்கிறார். ஆனால் நான் இது எனக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் டைம், ஒரு இஓடி டைம் எக்ஸ்டென்ஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? சிலை வணக்கத்துல இருக்கிறேனா? நான் எப்படி இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? உண்மையானவனா இருக்கிறேனா? ஐயோ, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும், உண்மையாய் கீழ்ப்படிய வேண்டும், சரியான சத்தியத்துக்குள்ள இருக்க வேண்டும் என்கிற எச்சரிப்பு நமக்கு இது கொடுக்கிறது. இந்த எல்லா காரியங்களிலும் முழுமையான ஒரு நாள் நிச்சயமாய் நிறைவேற்றப்படுகிற ஒரு நாள், இந்த பூமி அழிகிற ஒரு நாள் நிச்சயமாய் வரும்.
அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. கர்த்தருடைய வரவிருக்கும் இந்த நாளின் வெளிச்சத்திலே பேதுரு தன்னுடைய வாசகர்களுக்கு அறிவுறுத்துகிற காரியம், பரிசுத்தத்திலும் உறுதியான விசுவாசத்திலும் அவரை அறிகிற அறிவிலும் நாம் வளர வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். பேதுரு இந்த பவுலின் கீழ் இந்த பவுல் எழுதின கடிதங்களை தன்னுடைய நிருபத்திலே அதை அத்தாட்சியாய் ஆதாரமாக 15-16 வசனங்களிலே வலியுறுத்துகிறார். கள்ள போதகர்களின் ஆபத்து பற்றி இறுதியான எச்சரிப்புக்கு பிறகு நிருபம், இந்த நிருபமானது ஒரு முறையீட்டோடு ஒரு தேவனை புகழ்வதோடு இது முடிவடைகிறதா இருக்கிறது. அடுத்த வாரத்திலே நான் கர்த்தருக்கு சித்தமானால் யோவான் எழுதின முதலாவது நிருபத்தோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நம்மோடு இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பிரபாகர் அவர்கள் நமக்காக ஜெபிக்கும்படி அவரை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டை பகுதியிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான ஊழியர் பிரபாகர் அவர்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரபாகர் பிரதர் சிக்னல் கட் ஆயிருக்கு, நான் கண்களை மூடி நான் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் பரம தகப்பனே, உன்னதங்களில் வாசமாயிருக்கிறவரே, இரண்டாவது நிருபமாகிய பேதுரு எழுதின அந்த கடிதத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எவ்வளவு பெரிதான ஒரு எச்சரிப்பு! எங்களுடைய அடித்தளமான விசுவாசமே இன்றைக்கு அசைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த நிருபம் எங்களுக்கு எதிராக அநேக கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நான் கிறிஸ்தவன் என்று நினைத்து கொண்டு, கிறிஸ்தவள் என்று நினைத்து கொண்டு, காலப்போக்கில் யார் யாரோ எது எதையோ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு பக்தியுடன் பக்தி உள்ளவளாய் பக்தி உள்ளவனாக நான் இதுவரைக்கும் என்னையே நான் ஏமாற்றி கொண்டிருந்தது என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த நாள் செய்தி, இந்த நாளின் வேத வகுப்பு எங்களுடைய விசுவாசத்தை ஒருமுறை அசைத்திருக்கிறது தகப்பனே. இன்றும் எங்களுக்கு காலம், இன்றும் எங்களுக்கு நேரம் இருக்கிறது. இது அந்த பூமியில யாரோ ஒரு இன்னும் சத்தியத்தை கேட்காததுனாலே எங்களுக்கு கிருபையின் காலம். நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாங்கள் உண்மையாகவே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை அமைக்கப்பட இந்த செய்தியை கேட்டுக்கொள்ளுகிற யூடியூப்ல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொள்கிற கிருபை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாரும். எத்தனையோ ஜனங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் எங்களுடைய விசுவாசம் அசைக்கப்படாதபடிக்கு சத்தியத்திலே பற்றி நிற்க உதவித்தாரும். இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீர் நிறைவேற்றி கொடுக்க உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். நாளில கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சோதரம் பிரதர், சோதரம் பிரதர், எப்படி இருக்கிறீங்க? நாங்க லாங் வந்துட்டோம்.